ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான் தங்கலான் வந்து விக்ரமோட நடிப்புலையும் ரஞ்சித்தோட இயக்கத்தையும் வெளியாகிருக்கிற படம் இந்த வாரம் வெளியாகிருக்கு படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கோலார் தங்க சுரங்கத்தை மையமா வச்சு எடுத்திருக்கிறாங்க அதாவது கன்னடத்தில் வந்து கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூன்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு இந்த படமும் கோலார் தங்க சுரங்கத்தை மையமா வச்சு வரனால அந்த படம் மாதிரியே இருக்குமான்னு சொல்லி ரொம்ப கொஸ்டின்லாம் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க ஆனால் அந்த படமும் இந்த படமும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதில் வந்துட்டு அங்கே உள்ள இருக்கிற ஆள்களை போய் காப்பாற்றுவார் இவங்க வந்துட்டு இப்போ அந்த இடத்தையே கண்டுபிடிச்சதே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க அதாவது ரொம்ப ஒரு வரலாற்று முக்கியமான படனே முடியும் எவ்வளோ அந்த இடத்துல கொடுமைப்படுத்தியிருக்காங்க இவங்க எப்படிலாம் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தத் தத்ரூபமாகவே காட்டியிருக்காரு பாரஞ்சி சார் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் ரொம்ப பயங்கரமான ஒரு படம் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் படத்தோட கதை அதான் வந்து இந்த க தங்கத்தை வந்து எப்படி போய் அங்கே போய் கண்டுபிடிச்சாங்க அதை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை விக்ரம சாரோட நடிப்பை பற்றி நம்ம ஆகணும் அதான் வந்து என்ன மனுஷன் சார் அவர் அந்த மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அதுவும் தங்கலானில் வந்துட்டு இதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு அவர் எல்லா படம் நடித்தாலுமே பயங்கரம் ஒவ்வொரு படமுமே வேறு வேறு கேரக்டர் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்ப அப்போ ஒவ்வொரு சீனுக்குமே வந்து எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அவ்வளோ ஒவ்வொரு சீனுமே தத்துவமாக பேசும் அப்படி வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு அவரு அதுல சான்ஸே இல்லை அவருக்கு ஈக்குவலா யாரு நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி மரியான் படத்துல வந்து ஹீரோயின் இதுல வந்துட்டு இவங்களுக்கு வந்து மனைவியா வருவாங்க மனைவி குழந்தைகள்லாம் இருப்பாங்க நாலஞ்சு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க மனைவியா வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அதாவது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு எப்படி வந்து சட்டையெல்லாம் அணியாம அந்த காலத்துல எப்படி வந்து ஒரு பெண் வந்து வாழ்ந்திருப்பாங்களோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்லேயும் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு முத்துக்குமார் அண்ணன் அது மட்டும் இல்லாமல் பசுபதி சார் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க முத்துக்குமார் அண்ணன் வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு ராஜா மாதிரி வந்துட்டு போவார் அப்பப்போ அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு கொடுத்த சீனை ரொம்ப அழகாகவும் அவர் வந்த சீன் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பசுபதி அண்ணன் அவரோட கேரக்டரை எப்படி அப்படியே மாற்றி இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வந்து அவரை நிறையா படத்தில் வில்லன்னாக பார்த்துருப்போம் இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்துட்டு பெருமாளோட பக் பக்தராக வந்து வந்திருப்பார் ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர் வந்த நிறையா சீன்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் சரி இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வந்து நிறையா வந்து தகவல் வந்து அவர் மூலயமா சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் இயக்குனர் அதையும் வந்து பக்காவாக அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுருந்தார் ஏன்னா அந்தந்த வசனங்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக குத்தி காட்டின மாதிரி சொல்லுவேன் அதெல்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து போயிருந்தாலும் அடுத்து வந்து மியூசிக் ஜிவி பிரகாஷ் என்ன மனுஷன் சார் அவர் இது வரைக்கும் போட்டப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்லுவேன் இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அவர் பார்க்கவே வந்து பா நமக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் பின்னி பெடல் எடுத்திருந்தாலும் சொல்லுவேன் சூப்பராக பண்ணியிருந்தார் பாட்டு வந்து தங்கலானேன்னு வந்து ஒரு சாங் இருக்கும் அது வந்து பிஜிஎம் சாங் வந்து அது வந்து வார் சாங் அந்த சாங் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டாக தெரில ஆனால் கேட்குறப்ப ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மினிக்கி மினிக்கின்னு ஒரு சாங் என்ன சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு நான் பார்க்குறப்ப அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு தான் வந்துட்டு விக்ரம் வந்து அதாவது வந்து உள்ளே போயிருப்பார் தங்க சுரங்கத்துக்கு அங்கேருந்து ஆங்கிலேயர் வந்து இவருக்கு பரிசுலாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க நீ ரொம்ப ஒரு வீரன் நீ தான் போ எங்களுக்கு காட்டி கொடுத்த ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நேரம் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸே இல்லாமல் நடித்தவர் அப்போது ஒரு சீனில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அப்படி குதிரையில் வருவார் அந்த சீன் மெரடிடாக இருந்தால் சொல்லுவேன் அந்த சீனுக்கு அப்புறம் அவர் வந்து அங்கே ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஜாக்கெட் அதாவது பிளவுஸ் வந்து எல்லாேருக்குமே வந்து கொடுப்பாரு அங்கே வந்து அந்த ஊர் மக்கள் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிளவுஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சாங் வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறப்பே அப்படியே மெய் செலுத்து பார்த்துக்கிறேன் அப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த சீன்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் கூட வந்துட்டு எப்போயுமே ரஞ்சித் சார் படத்தில் வர ஜானி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர் நடிச்சிருந்தாங்க அவங்களாம் வந்துட்டு எப்போயுமே வரவங்க ஆனால் அதில் ஜானியோட கேரக்டர் அவங்களுக்கு கூட நடிச்சிருந்த ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப அழகாகவே டிராவல் ஆச்சுன்னு சொல்லுவேன் ப்ரீத்தின்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த படத்தில் வந்து ரெண்டு பேரோட கேரக்டரும் நல்லாவே ட்ராவல் ஆச்சு அது பார்க்கவும் நல்லாவும் இருந்துச்சு படத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படியே வந்து வரலாற்று படமாக எடுத்துட்டாருன்னு முன்னாடியே சொன்னேன் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அது மாதிரி ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு படத்தில் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக எனக்கு போச்சு அதான் வந்து எப்படா பிரேக் விடுவீங்கன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படா முடிப்பீங்கிற மாதிரி எனக்கு சின்னதாக ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து நல்லா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் ஆகலை ஆனால் விக்ரம் சாரோட எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்குறப்ப அப்படியே மெய் செலுத்து பார்த்துக்கிருந்தோம் ஆனால் வந்துட்டு நம்மளை கொண்டு போய் உள்ளே இழுத்து வந்து உட்கார வைக்கணும்ல அந்த எஃபெக்ட் வந்து என்கிட்ட இந்த படத்தில் வந்து கேட்ச் ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பார்க்குறப்ப கேப்டன் மில்லர் வந்து பின்னாடி வந்துட்டு வந்துட்டு போச்சு ஏன்னா இதே சீக்வன்ஸ் இதே கேமரா இதே ஒரு ட்ரெஸ் இதே ஒரு ஃபார்மாலிட்டியில் நம்ம வந்து கேப்டன் மில்லர் ஒன்று பா இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த படமும் எனக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லா ஃப்ரேமும் அந்தந்த மாதிரி ஃப்ரேமு அதே மாதிரி ஒரு லொக்கேஷன் அதே மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டேரக்டர் அப்பா என்ன மாதிரி போட்டிருந்தார் அப்படியே லைவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதான் அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிருந்தார் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவரோட ஐம்பதாவது படம் வேறு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அதெல்லாம் பார்க்குறப்ப படம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப பார்க்குற விஷுவல் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க மற்றபடி இந்தந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து லைட்டாக இருந்துச்சு பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக போராக தெரிஞ்சு மற்றபடி படம் வந்து பென்டாஸ்டிக்காக இது விக்ரம் சாரோட கொண்டாட வேண்டிய படம் அதாவது விக்ரம் சாருக்கும் மட்டும் இல்லாமல் பார் ஃபேன்ஸுக்கும் சரி பாரஞ்சித் கதைக்கும் சரி இது வந்து டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் பிளட் சீன் தான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில் வந்து என் எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்கிறது வல்கரான சீனோ இல்லை வந்துட்டு ரொம்ப அந்த வார் மாதிரி சீனோ அதெல்லாம் இல்லை மற்றபடி ரொம்ப டீசெண்டாக எடுத்திருந்தாங்க நிறையா இடத்துல நமக்கு வந்து அந்த ஏக்கத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு இவ்வளோலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தார் அதுக்கெலாம் ரூ கண்டிப்பாக ரஞ்சித்தனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே போய் பார்க்கணுன்னா விக்ரம் சார் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் தங்கனில் மெயினாக பார்த்தீங்கன்னா கூட வந்து டேனியல்னு சொல்லி ஃபாரின்லேருந்து ஒரு ஆக்டரை இறக்கியிருக்காங்க அவர் வந்து அந்த ஆங்கிலேயராக நடிச்சிருப்பார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார் அவர் எப்படி நடித்தார் அவரோட லாங்குவேஜ்லாம் எப்படி கன்வே பண்ணாங்க அதெல்லாம் தெரில ஆனால் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த பயமும் அந்த அவர் காட்டுற அந்த கருணையும் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவர் வந்து உண்மையிலேயே சொல்லுவேன் அவர் பார்த்ததில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அதில் நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலவிகா மோகன் மாலவிகா மோகன் வந்துட்டு தமிழில் ரெண்டு மூணு படங்கள் பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அரைக்கியாக ஆராத்தி கேரக்டரில் வந்திருக்கிறாங்க மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிருகத்தை பார்க்குற மாதிரி ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க பயங்கரமாக ஒரு காட்டுவாசி மாதிரியே காட்டியிருப்பாங்க இது வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கேரக்டருக்கு ஒத்துக்குவாங்களான்னா தெரில ஆனால் இவங்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் நடித்ததே மிகப்பெரிய விஷயம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அவங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு சொல்லி ஆகணும் ஏன்னா அது பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் நன்றி